ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், த லயன் அண்ட் த ஜுவல். வோல் சோயின்கா அப்படிங்கிற ஒரு நைஜீரியன் ரைட்டர் எழுதினது தான் இந்த லயன் அண்ட் த ஜுவல். 1986 வோல் சோயின்கா அப்படிங்கிறவர் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியத்துக்கான நோபல் ப்ரைஸ். இவர் ஆஃப்ரிக்காவோட ஒரு கிரேட்டஸ்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு போயட்டாகவும் ஒரு எசேயிஸ்டாகவும் தன்னோட படைப்புகளை பலவிதமாக கொடுத்துருக்கிறாரு. த ட்ரையல்ஸ் ஆஃப் பிரதர் ஜெரோ, த டான்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட், இது ரெண்டும் இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பர்டிகுலர் ப்ளே, அதாவது த லயன் அண்ட் த ஜுவலில், வோல் சோயின்கா என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஆஃப்ரிக்கன் ட்ரெடிஷ்னல் கல்ச்சருக்கும், அதாவது ட்ரைபல் கல்ச்சருக்கும், மாடர்னிசம் அதாவது வெஸ்டர்ன் கல்ச்சருக்கும் என்ன கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு, முரண்பாடு இருந்துச்சுங்கிறத இந்த ஸ்டோரியில் அவர் சொல்ல வர்றாரு. இந்த ஸ்டோரி இலுஞ்சல் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் ஸ்டார்ட் ஆகுது. அந்த வில்லேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நைஜீரியாவில். சிடி அப்படிங்கிற ஒரு அழகான யங் பியூட்டிஃபுல் விமன், அவங்க தான் இந்த கதையோட ஜுவல். சிடி இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் தன்னோட தலையில் ஒரு கொடை மாதிரி ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு, தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்கூலை கிராஸ் ஆகி போகிறாங்க. அந்த ஸ்கூலில் மாடர்னிசம், அதாவது மாடர்ன் வெஸ்டர்ன் கல்ச்சர்லேயே இருக்கிற ஒரு ஆஃப்ரிக்கன் மேன், அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்குனல். லக்குனல் ஒரு ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணுறாரு. அந்த ஸ்கூல் வழியாக சிடி தன்னோட தண்ணி குடத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போது லக்குனல் ஸ்கூல்லேருந்து வந்து சிடிக்கிட்ட பேசுகிறாரு, நீ வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீ வந்து இந்த மாதிரி ட்ரைபல் கம்யூனிட்டி போடுற ட்ரெஸ் எல்லாம் போடாத, நான் கொடுக்குற வெஸ்டர்ன் கல்ச்சரில் போகிற மாதிரி ட்ரெஸ்ஸு நீ போடு, அதுதான் உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லக்குனல் சொல்லார். ஏன்னா லக்குனல் ஒரு ஆஃப்ரிக்கன் மேனாக இருந்தாலும் அவருக்குள்ளே இருக்கிற கல்ச்சர் எல்லாமே வெஸ்டர்ன் இதை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஃபாரினில் போய் படிச்சுட்டு வந்திருப்பார். அந்த வில்லேஜை எப்படியாவது மாடர்னிட்டியாக மாற்றணும், மாடர்னாக மாற்றணும், அந்த மாதிரி சிடிக்கிட்டே எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் சிடி என்ன சொல்வான்னா, நீ வந்து ப்ரைட் ப்ரைஸ் கொடுக்கணும், அப்போனா நான் உன்னை மேரேஜ் பண்ண தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது அந்த காலத்தில் அந்த வில்லேஜில் ஒரு பழக்கம் இருந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு வீட்டுக்கு பையன் வீட்டிலருந்து வரதட்சணை கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கு. ஆனால் லக்குனில் அதை என்ன நினச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பழமையான ட்ரெடிஷன், நம்ம வந்து மாடர்னிசத்தில் இருக்கிறதுனால அதெல்லாம் கொடுக்கக்கூடாது, அது கொடுத்து தான் சிடியை மேரேஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதை கொடுக்காமலேயே சிடிக்கும் எனக்கும் பிடிச்சிருந்தா அவளும் நானும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் லக்குனிலையும் சிடியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு சின்ன பொண்ணு வந்து சிடிக்கிட்ட ஒரு மேகசின் கொடுக்கும். அந்த மேகசினில் இதுக்கு முன்னே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வெளியேருந்து வந்திருப்பாங்க. அவங்க அந்த கிராமம் ஃபுல்லாகவே ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் சிடி, அந்த மேகசினில் சிடி தான் முக்கியமான இடம் வகிக்கிறான். சிடியோட அழகு அந்த ஊர் ஃபுல்லாக அவ்வளோவா பேசப்படுறது. அந்த ஃபோட்டோவில் அவ்வளோ அழகாக சிடி தெரிகிறா. அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே சிடிக்கும் ஒரு பெருமையாக இருந்துச்சு. ஊர் ஃபுல்லாக அந்த இலுஞ்சல் கிராமம் ஃபுல்லாக நம்மளை பற்றி ப்ரைடாக பேசுகிறாங்களே, நமக்கு ஒரு பெருமை இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிடி கொஞ்சம் சந்தோஷத்தில் இருக்கிறா. அப்போது கொஞ்சம் ஆஃப்ரிக்காவில் அவங்க ட்ரைபல் டான்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸை வரவேற்கிறது விதமாக கொஞ்சம் பேர் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டான்ஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த வில்லேஜோட ஹெட்டு, அவர் தான் த லயன் பேல் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பேல் வந்து வராரு. அந்த பேலோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பரோக்கா. பரோக்கா அந்த டான்ஸ் நடக்கிற இடத்துக்கு வந்தோடனே டான்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுது. ஏன்னா ஹெட்டு வந்து வில்லேஜ் ஹெட்டு வந்தோடனே அவருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிங்கனால அந்த டான்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்போது அவரும் அந்த மேகசினை வாங்கி பார்க்கும்போது சிடியோட அழகை பார்த்து, இப்படி ஒரு பொண்ணு நம்ம கிராமத்தில் இருக்கலாளா, அவளை வந்து நம்ம மனைவியாக ஆக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு விரும்புகிறாரு. இந்த சமயத்தில் பரோக்கா அந்த சிடியோட ஃபோட்டோகிராஃப்ஸை பார்த்துட்டு தன்னோட சீனியர் ஒய்ஃபான சடிக்கியூ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முதல் மனைவியை, நீ சிடிக்கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பார். சடிக்கும் சிடிக்கிட்ட போய் பேசுகிறாங்க, நீ வந்து என்னோட கணவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு நிறையா வெல்த் கிடைக்கும், உனக்கு ஹானர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் சிரிக்கிறா. பரோக்கா வந்து ரொம்ப ஓல்டான ஒருத்தர், அவரை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், நான் வந்து யங், அவர் வந்து ஓல்டு, அந்த மாதிரி சொல்லி சடிக்கியை அனுப்பி விட்டுருதான். அந்த சமயத்தில் சடிக்கியூ அதை
பரோக்கா கிட்டே போய் சொல்ல போய் பரோக்கா தான் ஓல்டு அப்படிங்கிற காரணத்தால் தான் சிடி நம்மளை மேரேஜ் பண்ணலை அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப வெக்ஸ் ஆகுறாரு. இதை எப்படியாவது சிடியை வந்து மேரேஜ் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. லக்கூன்லேக்கு இந்த விஷயம் தெரியுது. இவர் எப்படியாவது பரோக்கா சிடியை செடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் இந்த வில்லேஜில் மாடர்னிட்டியை புகுத்தணும், அப்போனா தான் சிடி வந்து நம்மளை மேரேஜ் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லக்கூனில் நினைக்கிறான். அப்புறம் சடிக்கு மறுபடியும் ரிட்டன் சிடிக்கிட்ட வாரா. சிடி வந்து அப்போது ஒரு ஃபோட்டோகிராஃபை பார்த்துக்கிட்டு இருக்கிறா ஸ்கூல் பக்கத்தில் நின்று. ஃபோட்டோ தன்னோட மேகசீனில் இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போது சடிக்கு ஒரு பண்டில் சுமந்துக்கிட்டு வரோம், கெட்டு மாதிரி சுமந்துக்கிட்டு வர அந்த கெட்டுக்குள்ளே ஒரு அந்த பரோக்காவோட இமேஜ் மாதிரி ஒரு இது இருக்குது, செதுக்கி வச்ச மாதிரி ஒரு சிலை மாதிரி இருக்குது. அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த ஏன் இதை மாதிரி சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சிடிக்கு ஒரே கன்ஃபியூஷன். அப்புறம் சடிக்கு சொல்கிறான், இதெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு பரோக்காவை வெறுக்கிற மாதிரி சொல்கிறா. பரோக்காவுக்கு ஒரு ஆண்மை இல்லை அந்த மாதிரி பரோக்காவை வெறுக்கிற மாதிரி சொல்கிறான். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத லக்கூன்லே பக்கத்தில் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கணும்னு வாரான். ஆனால் ரெண்டு பேருமே எங்களை தனியாக விடு, நாங்கள் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு லக்கூன்லேவை அனுப்பி வச்சிடுறாங்க. அப்புறம் சிடி ஒரு பிளான் போடுறான். நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் பரோக்கா கிட்ட டின்னர் போகிறேன், அங்கே வந்து பரோக்கா வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் முடிவு பரோக்காவை மேரேஜ் பண்ணுறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிடி ஒரு பிளான் போடுறா. அதுவும் சடிக்குவும் அந்த பிளானுக்கு ஓகேன்னு சொல்லிடுறா. அப்புறம் சிடி அந்த டின்னருக்கு கிளம்பி போயிடுறா. அப்போது சடிக்கும் லக்கூனல் ரெண்டு பேருமே அந்த மறுபடியும் ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த சீன் வந்து இந்த பேல் அதாவது பரோக்காவோட பெட்ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அங்கே சிடி என்ட்ராகும் போது பரோக்கா ரெஸ்லிங் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் சிடி என்ட்ராவத கவனிக்காமல் சிடிக்கு ஒரு அதிர்ச்சி விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பரோக்கா ரெஸ்லிங் பண்ணியிருக்காரு. ஆனால் சிடியும் அவ்வளோவா அந்த மேட்ச் வந்து நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு இவளும் எதுவும் கண்டுக்கடாத மாதிரி போய் உட்காடுறான். அங்கே போய் யானை யாரும் மேரேஜ் பண்ண நினச்சாங்க, அவங்கள நான் மேரேஜ் பண்ணணும்னா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி, அந்த பரோக்காவுக்கு பதிலாக இன்னொருத்தரை மேரேஜ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டு பரோக்காவுக்கு கொஞ்சம் அந்த ரெஸ்லிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு சிடிக்கிட்ட வந்து இருந்து பேசுகிறாரு. சடிக்கு வந்து எதுவும் ஸ்டோரி எதுவும் சொன்னாலா, எதுவும் வேறு எதுவும் சடிக்கு ஒன்று அனுப்பி வச்சாலா அந்த மாதிரி அந்த பரோக்கா சிடிக்கிட்ட கேட்குறாரு. ஆனால் சிடி அதுவும் இதுவும் ஒன்றும் இல்லை, நான் வந்து நானாக தான் வந்தேன், டின்னருக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிடி சொல்கிறான். அப்புறம் சிடி வந்து நீங்கள் வந்து பிரைட் ப்ரைஸ்லாம் கொடுக்கணும், நம்ம வில்லேஜ் ட்ரெடிஷனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிடி பரோக்கா கிட்ட சொல்கிறா. ஆனால் பரோக்கா நான் நம்ம வில்லேஜை கொஞ்சம் மாடர்னாக ஆக்க முயற்சி பண்ணுறேன், அதில் உனக்கும் பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லேஜ் எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு பரோக்கா சொல்லிகிட்ருப்பாரு. அப்போது அந்த வில்லேஜுக்கு ஒரு வில்லேஜ் அந்த வில்லேஜ் படம் போட்ட ஒரு அஞ்சல் தலை வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஸ்டாம்பில் சிடியோட ஃபோட்டோ முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லி சிடியை இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறாரு. சிடி அதில் இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கா. அதே மாதிரி நானும் அந்த டீச்சரும் லக்கூன்லேயும் பரோக்காவாக நானும் ரெண்டு பேரும் ஒன்றும் கிடையாது, எங்கள் ரெண்டு பேருக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது, நான் ஈவன் உனக்கு பிரைட் ப்ரைஸ்னாலும் கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பரோக்கா சொல்கிறாரு. இதை கேட்டு சிடி கொஞ்சம் கண்ணை சிந்த மாதிரி தெரிகிறா. அப்போது பரோக்கா தந்திரமாக சிடியை செடியூஸ் பண்ணிடுறான், தவறான வழியில் சிடியை தன்னோட மனைவி ஆக்கிடுறான். அப்போது வெளியே வந்து ட்ரம்ஸ் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டான்சஸ் எல்லாமே டான்ஸ் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லக்கூன்லேக்கு ஒரு நெர்வஸாக இருக்குது, சடிக்கும் லக்கூன்லேயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது சிடி வேகமாக ஓடியே வந்து லக்கூன்லேக்கிட்ட அழுகுறான், என்னை வந்து இப்படி தவறான வழியில் பரோக்கா அடைஞ்சிட்டாரு, நான் வந்து இப்போ பரோக்காவோட மனைவி ஆகிட்டேன், பரோக்கா என்னோட கன்னித்தன்மையை எடுத்துட்டாரு அதாவது ரேப் பண்ணிட்டாரு அப்படின்னு சிடி அழுகுறா. அது லக்கூன்லே அப்பவும் ஒன்றும் சொல்லலை, நான் வந்து இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு லக்கூன்லே சொல்கிறாரு. ஆனால் சிடி எவ்வளோ இமீடியட்டாக நீங்கள் மேரேஜ் இது அரேஞ்ச் பண்ணாலும் நான் வந்து பரோக்காவோட தான் இனிமேல் வாழ்ந்தாகணும், ஏன்னா பரோக்கா தான் எனக்கு கணவர் அந்த மாதிரி சென்டிமெண்டலாக பேசுகிறா. லக்கூன்லே
இன்னும் மோராக கிளைம் பண்ணுறான், நான் வந்து உன்னை தலைக்கு மேலே வச்சு தாங்குவேன் அந்த மாதிரி நிறையா சிடிக்கு ஆஃபர் பண்ணுறான். நீ நான் உனக்கு பிரைட் ப்ரைஸ் கொடுக்குறேன் அந்த மாதிரி எல்லாமே சொல்கிறான். ஆனால் சிடி சிரிச்சிட்டு, நான் ஆல்ரெடி பரோக்காவோட ஒய்ஃபாக ஆயிட்டேன், இனிமேல் நான் பரோக்காவோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்போ சிடிக்கு நீ வந்து கருவுறணும், உனக்கு வந்து குழந்த பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அந்த ஃபெஸ்டிவல்ஸோட இந்த ஸ்டோரி ஃபினிஷ் ஆகுது. இது வந்து ஆஃப்ரிக்காவில் எப்படி மாடர்னிசமால் ஒருத்தர் வந்து தன்னோட லவ்வை இழக்கிறாரு, அந்த ட்ரைபல் தான் கடைசியில் செடியூஸ் பண்ணி வின் பண்ணிடுறாரு. இதில் அந்த ஜுவல் அப்படிங்கிறது சிடி அப்படிங்கிற பொண்ணையும், லயன் அப்படிங்கிறது பரோக்கா அப்படிங்கிற அந்த வில்லேஜோட ஹெட்டையும் போர்ட்ரேட் பண்ணுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.